ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. டெய்லி ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. தோசை இட்லிலாம் சாப்பிட்டு குழந்தைகளுக்கு போர் அடிச்சிடும். டிஃப்ரெண்ட்டாகிட்டு முட்டை வச்சு இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க. முட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டாகிட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி பண்ணுறது, ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி கூட. வெஜிடபிள்லாம் போட்டு பண்ண போகிறேன். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கு ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். மைதா மாவுலையும் நீங்கள் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த மாவில் வந்து நம்ம 6 முட்டை பண்ணலாங்க. அதுக்கு தந்துடியில் மாவு எடுத்திருக்கேன். ஆனால் பண்ணுறது நான் 4 முட்டையில் தான் பண்ண போகிறேன். உப்பு எண்ணெய் விட்டு நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி போல் குழகுழான்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு திக்காக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்குள்ளே இதுக்குள்ளே வைக்க ஸ்டெப்பிங் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். வெங்காயங்க 2 ஸ்பூன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தக்காளி 1 ஸ பூன் எடுத்துக்கோங்க. நான் 4 முட்டைக்கு தான் எடுத்திருக்கேன். 3 முட்டைக்கு தந்துடி நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேரட்டுங்க 1 கேரட்டு துருவிருக்கேன். நான் 1/2 கேரட்டு தான் போட போகிறேன். மல்லித்தழை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவுக்கு தந்துடி பெப்பர் பொடி 1/2 ஸ்பூனுங்க. காரத்துக்கு நம்ம மிளகாய் போட்டிருக்கோம். மிளகாய்க்கு பதில் நீங்கள் வரமிளகா தூள் கூட போட்டுக்கலாம். சின்ன குழந்தைகள் கொடுக்கா இருந்தால் மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. வரமிளகா தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்காச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று போல் உருட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா ஒன்று போல் கிடைக்குங்க. இந்தளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கையை கொண்டு நல்லா அழுத்தி உருட்டி எடுத்துக்கோங்க. ஒன்று போல் வந்துடும். உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் எடுக்கணும். உருட்டி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் திண்ணமாக இருக்கணும். அப்படின்னா முட்டை வந்து உங்களுக்கு வெளியில் வராது. ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னாக்கே முட்டை வந்து லீக் ஆயிடுங்க வழியில். இந்தளவுக்கு தேய்ச்சா போதும். திண்ணமாக தேய்ச்சிருக்க பாருங்க. இந்த மாதிரி திண்ணமாக தேய்ச்சிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து பவுலுக்கு மேலே மறு தேய்ச்சி வச்ச மாவை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணுங்க. இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கத ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மசாலா சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு போட்டுக்கனால வெங்காயத்தில் தண்ணி ஊறிடணும். நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணணுங்க. இப்போ மேலே ஸ்டெப்பிங் போட்டாச்சு. அதுக்கு மேலே தேய்ச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி கிண்ணத்தில் சைடில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஓரத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணுங்க. மிச்சம் இருக்க மாவெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாட்டோம். அடுத்தாலே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி போடணுன்னா போட்டுக்கலாம். அதில் இன்றைக்கே முட்டையை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. மிச்சம் இருக்க மாவை நம்ம எடுத்தாச்சு. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுமாதிரி இன்னொன்று போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மேலே சேர்த்து வச்சுருக்க மசாலா 2 ஸ்பூன் வைங்க. கரெக்டாக இருக்குங்க. மசாலா ஆட் பண்ணியாச்சு. மேலே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
ஒன்று போல் கட் ஆகி வந்துடுங்க. சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி மிச்சிருக்கதையும் போட்டு எடுத்தாச்சுங்க. சூப்பராக போட்டாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகது வரலையும் நம்ம அப்படியே விட்டுட்டா போகிறோம், நமக்கு கலந்து வந்துடுங்க, கிண்ணத்துலேருந்து வெளியில் வந்துடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கோதுமை மாவு சீக்கிரமாட்டு கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சூப்பராக கிடச்சிருங்க உங்களுக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த பிரமும் வேக விட்டு நம்ம நடுசில் இருக்கிறத வேக வைக்கணுங்க. ரெண்டு ஓரத்துலேயும் இப்படி சுற்றி விடுங்க, நல்லா வெந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. பிஸ்கட் ப்ரெட் எல்லாம் சாப்பிட்றதோட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு, பசியும் எடுக்காது. ஒன்று சாப்பிட்டாலும் போகிறோம் குழந்தைகளுக்கு, பசி எடுக்காதுங்க. வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணியாச்சுங்க, சூப்பராகட்டும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி கடையில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராகட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. சாசுகளை முக்கி சாப்பிடலாம் நீங்கள், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாங்க. அவ்வளோ மசாலா இருக்கனால நம்ம அப்படியே சாப்பிடலாம், எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லை. சூப்பராகட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு. மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம். பாய்.